வெல்கம் பேக் டு விரும்பி உண்ணலாம். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. கார்லிக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம், அடிக்கனமானதாக வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன சேர்த்துக்கலாம். கார்லிக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றதுனாலே இதில் கொஞ்சம் அதிகமான பூண்டு சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா அதில் பொரிய விடுங்க. அடுத்து இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் பூண்டையும் நல்லா பொரிய விடுங்க. அடுத்து இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனில் கீழே இருக்க அந்த ஆனியனை வந்து அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் நம்ம இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான், நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிகளை வதக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. காய் வந்து அதில் பொரியற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தான் நல்லா பொரியும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டி விடுங்க. காயை வந்து அதிகமாக வேக வச்சிடக்கூடாது, ஒரு முக்காபதத்துக்கு வேக வச்சா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துட்டு இதில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதில் வேணும்னா நம்ம டொமேட்டோ சாஸ் வினிகர்லாம் சேர்த்துக்கலாம், ஆனால் அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் நம்ம ரைஸ் சேர்க்கறதுனால, அதனால் இதுவே போதும். இந்த அளவுக்கு பரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பரட்டிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டினோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பரட்டிட்டு இதில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வச்சது சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன் அரிசி, அதை வேக வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தது அதையும் சாதத்தோடவே சேர்த்து வேக வச்சுட்டேன். இதை வேக வச்சு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் கொடுங்க, ஓவர் மிக்ஸ் கொடுக்க வேண்டாம். பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும்போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் உப்பும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு அப்புறம் அரிசியை சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு உங்களுக்கு கொண்டோடுவோன்னு ஒட்டாமல் வரும். பட்டாணி வேணும்னாலும் நீங்கள் இதிலேயே சேர்த்து வேக வச்சிடலாம். கரண்டி அதிகம் போடாமல் இந்த மாதிரி கடாயை பிடிச்சி நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டோம் அப்படின்னா கீழே இருக்க சாதம் நல்லா மேலே வந்துடும், நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிறண்டுரும். கரண்டி போட போட வந்து சாதம் உடைய தான் செய்யும், அதனால் நீங்கள் இந்த மெத்தட்லாம் செஞ்சுக்குங்க. ஒரு சைடு இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு அதே மாதிரி கடாயை நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு ஆப்போசிட் சைட்லேயே இந்த மாதிரி பரட்டும் போது எல்லா சாதமுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். பச்சை பட்டாணி வந்து டைரெக்டாகவும் நம்ம சேர்க்கலாம், ஆனால் சாதத்தில் போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா அதோட அந்த பச்சை வடை போயிடும். அதனால தான் நான் சாதத்தோட வேக வச்சுட்டேன். இந்தளவுக்கு நல்லா பிறண்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சூடாகவே பரிமாறுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பொல பொலன்னு நல்லா ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதிகம் சாஸ் இதெல்லாம் கிடையாது, வினிகரும் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மல்லியலை தூவி இறக்கிடலாம். இதில் எக் வேணும்னாலும் சிக்கன் வேணும்னாலும் நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்ககிட்ட ஒயிட் ரைஸ் மிச்சமாயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டோட டிஃப்ரெண்ட் இருக்காது. இப்போ நமக்கு சூடான ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். சாதம் மட்டும் வெந்துச்சுன்னா போதும், ஒரு 5 to 10 minutes நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மணமகிழ சமைத்து அனைவருக்கும் பகிர்ந்து விரும்பி உண்ணலாம். என்னுடைய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.